செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் மாநில வேளாண்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை நாடு முழுவதும் ஒரே நாளில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது மத்திய அரசு தகவல் ஊரடங்கு எதிரொலி நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் பயன்பாடு வெகுவாக குறைந்தது கொரோனா தொற்றை விரைவில் கண்டறிவதற்கான ராபிட் டெஸ்ட் கிட் சாதனங்கள் என்றிரவு வந்து சேரும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மூன்றாம் நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்யலாம் மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் விரிவான செய்திகள் கொரோனா வைரசிற்கு எதிரான மனித குலத்தின் போராட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அமெரிக்காவிற்கு இந்தியா சுமார் மூன்று கோடி ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை வழங்கியுள்ளது இந்த மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோளின் பேரில் ஏற்றுமதி தடையிலிருந்து விலக்களித்து அமெரிக்காவிற்கு இந்த மாத்திரைகளை வழங்கியதற்காக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் உதவியை அமெரிக்கா ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி இதுபோன்ற அசாதாரண தருணங்கள் தான் நட்பு நாடுகளிடையே மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு முன் எப்போதையும் விட தற்போது வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை இரு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வீரதீர தினத்தையொட்டி மத்திய ரிசர்வ் காவல்படையினரின் துணிச்சலை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட ரான் பகுதியில் மூன்றாயிரம் பேர் கொண்ட பாகிஸ்தானிய படையினரின் தாக்குதலை குறைந்த அளவிலான வீரர்களை கொண்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முறியடித்து நாட்டிற்கு வெற்றி தேடி தந்தனர் இந்நாள் ஆண்டுதோறும் வீரதீர தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்திய ரிசர்வ் காவல் படையினரின் துணிச்சல் அனைவரும் அறிந்ததே என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத்தின் சர்தார் பட்டேல் சோதனை சாவடி பகுதியில் வீரத்துடன் செயல்பட்ட ரிசர்வ் காவல் படையினருக்கு தமது வீர வணக்கத்தை செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார் வீர மரணமடைந்த இந்த படையினரின் தியாகத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு காரணமாக வேளாண் பணிகள் பாதிக்கப்படாத வகையில் விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநில வேளாண்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது ஏற்கனவே சாகுபடியான பயிர்களை அறுவடை செய்து அவற்றை சந்தைப்படுத்துதல் மற்றும் சந்தை செயல்பாடுகள் குறைந்தபட்ச ஆதார விலையில் விளைபொருட்களை கொள்முதல் செய்தல் சேமிப்பு வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் அடுத்த பருவ சாகுபடிக்கான விதைப்பு நடவடிக்கைகள் விதை உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்குதல் போன்ற பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அத்துடன் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதலில் ஈடுபட்டுள்ள அமைப்புகளுக்கான விதிவிலக்குகள் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் விளைநிலங்களில் மேற்கொள்ளும் சாகுபடி பணிகள் விற்பனை குழுக்களால் நிர்வகிக்கப்படும் சந்தைகள் போன்றவற்றுக்கான விதி விலக்குகள் குறித்தும் மாநில அரசுகளுக்கு நினைவூட்டப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வருகிற பதினாறாம் தேதியன்று கரீப் தேசிய மாநாடு காணொலி காட்சி மூலமாக நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் தோமர் இந்த மாநாடு கரீப் பருவ சாகுபடிக்கான கள ஆயுத்தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகளை மாநில அரசுகள் மேற்கொள்வதுடன் தேவையான தகவல்களை திரட்டி வைக்குமாறும் கொண்டுள்ளார் ஆரோக்கிய செயலியை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துமாறும் மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் வேளாண் பணி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் சமூக இடைவெளி மற்றும் சுகாதாரம் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று காரணமாக கடைபிடிக்கப்படும் ஊரடங்கு எதிரொலியாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் மக்கள் நடமாட்டத்திற்கும் அனைத்து வகையான வாகன போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பெருமளவிலான வாகனங்கள் இயக்கப்படவில்லை அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது இதன் காரணமாக மார்ச் மாதத்தில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பயன்பாடு சுமார் பதினெட்டு சதவீத அளவிற்கு குறைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் டன் அளவிற்கு பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் பயன்பாடு குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நடப்பு மாதத்திலும் பெட்ரோல் டீசல் பயன்பாடு அறுபத்து ஆறு சதவீதம் குறையும் எனவும் அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தியுள்ளன இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் சிங்கேலாவை அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஸ்டீபன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா வைரஸ் உலக கொள்ளை நோய் பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த நோயை தடுப்பதற்காக தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பது இந்நோய்க்கான புதிய மருந்துகள் குறித்த ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன்படி மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்காவிற்கு இந்தியா உதவியது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று ஆலோசனை நடத்த உள்ளது சீனாவில் ஊஹா நகரில் தோன்றிய கொரோனா வல்லரசு நாடுகள் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் என உலகில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது உலகம் முழுவதும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் சுமார் எண்பத்து ஒன்பதாயிரம் பேர் உயிரிழக்க காரணமான இந்த கொரோனா வைரஸால் பொருளாதார வளர்ச்சி பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையின் முக்கிய கூட்டம் நியூயார்க்கில் இன்று நடைபெறுகிறது ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்ரஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு சபையின் இந்த மாதத்திற்கான தலைமை பொறுப்பை வகிக்கும் டொமினிக்கன் குடியரசின் பிரதிநிதி ஜோ சிங்கர் காணொலி காட்சி வாயிலாக பாதுகாப்பு சபையின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஊரடங்கு காரணமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்படாத வகையில் கால அட்டவணையுடன் கூடிய சரக்கு ரயில் போக்குவரத்தை ரயில்வே அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது இந்த அட்டவணைப்படி நாடு முழுவதும் மொத்தம் நூற்று ஒன்பது சரக்கு ரயில்கள் ஐம்பத்தி வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது விவசாயிகள் தொழில்துறையினர் மட்டுமின்றி சாமானிய குடிமக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக சரக்கு ரயில்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் தேதி இருபத்தி ஏழு வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மேலும் நாற்பது வழித்தடங்கள் சேர்க்கப்பட்டு டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஹைதராபாத் பெங்களூரு மாநகரங்களில் கிடைக்கும் விதமாக இந்த சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு நேற்று முதல் வருகிற பதினான்காம் தேதி வரை ஏழு சரக்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன மறுமார்க்கத்தில் சென்னையிலிருந்து நாளை முதல் பதினான்காம் தேதி வரை ஐந்து சரக்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்கள் கல்யாண் புனே சோலாப்பூர் குண்டக்கல் ரேணிகுண்டா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் சரக்குகளை ஏற்றி இறக்கிச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக பயணிகள் விமானப் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக சரக்கு விமானங்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது அதன்படி மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக கோவை மும்பை இடையே இன்று ஏர் ஏசியா நிறுவனத்தின் இரண்டு சரக்கு விமானங்கள் இயக்கப்பட்டன முதல் விமானத்தில் முகக்கவசம் மற்றும் பிற வகையான பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட ஆறாயிரத்து ஐநூறு கிலோ எடையுள்ள பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன மும்பையிலிருந்து கோவைக்கு இயக்கப்பட்ட மற்றொரு விமானத்தில் கேரள அரசுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் எடுத்து வரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் ஸ்ரீகலா பிரசாத் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் இவரை சந்திக்கிறார் என் ஜெகநாத் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன நாட்டில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லால் அகர்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒட்டுமொத்தமாக ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினேழு பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவில் நானூற்று இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திராவில் முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேரும் கேரளாவில் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேரும் ராஜஸ்தானில் முன்னூற்று எண்பத்தோரு பேரும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரசால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஒன்பதாயிரத்து நாநூற்று பதினைந்தாக அதிகரித்துள்ளது பதினைந்து லட்சத்து இருபத்தி முன்னூறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உலக அளவில் இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் அதிகமாக உள்ளது அந்நாட்டில் பதினேழாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் இந்த நோயால் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முன் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில்தான் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது மற்ற எந்த நாடுகளையும் விட மிக அதிகமாக நான்கு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மட்டும் அந்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் இன்றும் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அந்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் பதினோரு பேர் இந்திய வம்சாவளியினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அங்கு வசிக்கும் மேலும் பதினாறு இந்தியர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஸ்பெயினில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் இன்று மட்டும் ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் ஐநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தாக்குதலுக்கு சுமார் தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அங்கு கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தை கடந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் அறுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது சீனாவில் கொரோனா நோய் தொற்று முதல் முதலாக பரவத் தொடங்கிய வூகான் நகரில் கடந்த எழுபத்து மூன்று நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு நேற்று முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் வூகானில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எழுநூற்று முப்பத்தி எட்டு ஆக உள்ளது நேற்று மட்டும் மேலும் நாற்பத்தெட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இதுவரை எழுநூற்று முப்பத்தெட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் வெளிநாட்டினர் ஏழு பேர் உட்பட அறுநூற்று எழுபத்து ஒன்பது பேர் தில்லி சென்று வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் தில்லி சென்று வந்தவர்கள் அவர் கூறினார் தொற்று காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்ததாகவும் இதுவரை தமிழ்நாட்டில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக கூறிய அவர் ஐந்து பேரின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் பிலா ராஜேஷ் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மூன்றாம் நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலத்தில் இதுவரை எழுநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் மாநிலத்தில் உள்ள பன்னிரண்டு அரசு ஆய்வுக்கூடங்கள் ஏழு தனியார் ஆய்வுக்கூடங்கள் என மொத்தம் பத்தொன்பது ஆய்வுக்கூடங்களில் இதுவரை ஆறாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் எழுநூற்று முப்பத்தெட்டு பேருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நூற்று நாற்பத்தேழு பேருக்கு சோதனை முடிவுகள் வரவேண்டி இருப்பதாகவும் தெரிவித்தார் இருபத்தோரு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பி இருப்பதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் தனிப்பிரிவில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் இந்த நோய் பாதிப்பு சமூக பரவலை எட்டக்கூடிய மூன்றாம் நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா சோதனைக்காக சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் ரேபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதிவிரைவு சோதனை உபகரணத்தில் ஐம்பதாயிரம் உபகரணங்கள் இன்றிரவு சென்னை வந்து சேரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு வெண்டிலேட்டர்கள் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மாநிலத்தில் மூன்று மடிப்பு முகக்கவசங்கள் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் உடல் பாதுகாப்பு கவசங்கள் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் IBR திரவங்கள் போன்ற மருந்துப் பொருட்கள் போதுமான அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் இதுவரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியதாக ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தானியங்கி தொலைபேசி வாடிக்கையாளர் சேவையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு பணிக்குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார் ஒன்பது நான்கு ஒன்பது 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 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் கொரோனா பற்றிய குரல் வழி விளக்கமளிக்கும் தானியங்கி சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார் விவசாயிகளின் நலனுக்காக விழுப்புரத்தில் கரும்பு ஆலைகள் இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் பூ பழ வியாபாரிகளுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று பூக்கள் மற்றும் பழங்களை விற்க தனியாக இடம் ஒதுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கரும்பு ஆலைகளும் இயக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் கரும்புகளை வெட்டி அனுமதிச் சான்றிதழை பெற்று விவசாயிகள் அவற்றை ஆலைகளுக்கு எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை உரிய அனுமதியுடன் கொண்டு வந்தால் எந்த இடத்திலும் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துறை மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்களாவதால் சில இடங்களில் பொருட்களின் விலையை வியாபாரிகள் அதிகரித்து விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளதாக கூறினார் திருவாரில் இதுபோன்று செயல்பட்ட இரண்டு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் தொன்னூத்தாறு சதவீத குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரண நிதி அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் விவசாய விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது தமிழக அரசு அறிவித்திருந்த ஆயிரம் ரூபாய் நிதி உதவியையும் ரேஷன் பொருட்களையும் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வழங்க கோரிய வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சமூக விலகலை முறையாக கடைபிடித்து தொன்னூத்தாறு சதவீத குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வழக்கறிஞர் விளக்கமளித்தார் இதையடுத்து நீதிபதிகள் அரசுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர் மே மாதமும் கடைகளில் கூட்டம் சேர்க்காமல் ரேஷன் பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடனுதவி வழங்குவது போன்ற திட்டங்கள் அவசியம் என்றும் விவசாய விளைப்பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி விசாரணையை ஒத்திவைத்தனர் சேலத்தில் தோட்டக்கலை தொழில் சார்பில் விற்பனை செய்யப்படும் காய்கறிகள் பேக்கிங் முறையினை மாவட்ட ஆட்சியர் ராமன் இன்று ஆய்வு செய்தார் சேலம் மாநகர் முழுவதும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பதிமூன்று வகை காய்கறிகள் நூறு ரூபாய்க்கு வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக சூரமங்கலம் பகுதியில் காய்கறி பேக்கிங் செய்யப்பட்டு வருகிறது இன்று அங்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் காய்கறிகளின் தரம் குறித்தும் அளவு குறித்தும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து அறுபது ரூபாய்க்கு மூன்று வகையான பழ விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் சேலத்தில் அஸ்தம்பட்டியில் இருந்த உழவர் சந்தை தற்போது முனியப்பன் கோவில் திறந்தவெளி வளாகத்திற்கு மாற்றப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கிருமிநாசினி பாதையை மாவட்ட ஆட்சியர் ராமன் இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அச்சந்தையில் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டார் சேலம் ஏற்காடு மலையடிவாரம் பகுதியில் வெளிமாநிலத்திலிருந்து வந்து தங்கியுள்ள கட்டிடக்கலை தொழிலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை ஆட்சியர் ராமன் வழங்கினார் சுமார் எட்டாயிரத்து அறுநூறு வெளிமாநில தொழிலாளர்கள் தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார் கொரோனாவை தடுக்க பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருந்து முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கடலூர் மாவட்டம் விருத்தாஜலத்தில் தங்கியிருக்கும் வெளி மாநிலத்தவர்களுக்கு அரிசி கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது சுமார் நூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு சார் ஆட்சியர் பிரவீன்குமார் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் அப்போது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இளங்கோவன் விருத்தாஜலம் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளான கிண்டி பொறியியல் கல்லூரி அழகப்பா தொழில்நுட்பக் கல்லூரி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆகியவற்றில் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கான கூடுதல் தேர்வுத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இத்தேர்வுகளுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு முடிந்த பிறகு தேர்வுகளின் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைந்து நடமாடும் காய்கறி பழங்கள் மற்றும் மளிகைப் பொருள் விற்பனை அங்காடிகள் திறக்கப்பட்டுள்ளன சென்னை கே கே நகர் சிவன் பூங்கா அருகே செயல்படும் நடமாடும் அங்காடியை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொத்தம் ஐந்தாயிரம் மளிகைக் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தள்ளுவண்டிகளில் விற்பனை செய்ய அனுமதி கேட்டு யார் வந்தாலும் மாநகராட்சி அனுமதியை உடனே வழங்க உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர் ஊரடங்கு முடியும் வரை இந்த அனுமதிகள் வழங்கப்படும் என்றார் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் நானூறு தள்ளுவண்டி கடைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக மூன்று சக்கர வாகனங்களில் காய்கறிகளை வீடுகளுக்கே சென்று கொடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது இரு கட்சி ஜனநாயகமுடைய அமெரிக்காவில் பிரதான கட்சிகளான ஆளும் குடியரசுக் கட்சியின் சார்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் சார்பில் எழுபத்தி ஏழு வயதான ஜோபிடனுக்கும் செனட் உறுப்பினரான சாண்டர்ஸுக்கும் அதிபர் வேட்பாளர் தேர்தலில் போட்டி நிலவி வந்தது இந்நிலையில் அதிபர் வேட்பாளர் தேர்தலில் இருந்து விலகிக் கொள்வதாக சாண்டர்ஸ் அறிவித்துள்ளார் இதனையடுத்து ஜோபிடனுக்கு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தல் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸும் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்து ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இன்று பிற்பகல் முதல் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்து வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் மாநில வேளாண்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை நாடு முழுவதும் ஒரே நாளில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது மத்திய அரசு தகவல் ஊரடங்கு எதிரொலி நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் பயன்பாடு வெகுவாக குறைந்தது கொரோனா தொற்றை விரைவில் கண்டறிவதற்கான ராபிட் டெஸ்ட் கிட் சாதனங்கள் இன்றிரவு வந்து சேரும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மூன்றாம் நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்யலாம் மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்